ஏய் பையா, எங்க போற? வீட்டு வீட்டுக்கா போய் அரிசி வாங்க போனேன். சரி போ போ, போயிட்டு வா போ. மானே, என்னடா இவனுங்க கூட எல்லாம் பழக்க வச்சிருக்க? இவனுங்க நைட்டு வந்து கதவை தட்டுவானுங்க. ஏன் காலிங் பெல் இல்லையா? இல்லடா மானே, தண்ணி கேக்குற சாக்குல வீட்டுக்குள்ள பூந்து சூ வீட்டையே சூறையாடிட்டு போயிருவாங்கடா. யோ, சும்மா ரெண்டு படத்தை பார்த்துட்டு வந்து லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதியா? அவங்க இவங்கன்னு பிரிச்சு பிரிவினை பார்க்காதியா? இது ஒரே நாடு இந்தியா, வந்தார வாழவிக்கும் தமிழ்நாடு. நீ வாய மூடு. வந்தே மாதரம். யா அச்சா லடிக்கி பையா. அரே பையா, நம்ம வைஃப்க்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணோம். நம்ம வைஃப்கா? உன் பொண்டாட்டி நம்பர் சொல்லு பையா. அரே, என் பொண்டாட்டி நம்பரை நீ எதுக்கு கேக்குற? ஏ பையா, ரீசார்ஜ் பண்ணணும்னா நம்பர் சொல்லு பையா. ஓ சாரி பையா. பையா, ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ரீசார்ஜ் 240 ரூபா. என்னது 240 ரூபாயா? எங்க ஊர்ல 240 ரூபா ரீசார்ஜ் வெறும் 100 ரூபாய்க்கு பண்ணுது. அவன் உருட்டுன உருட்டுல ஈர்தாயம் 12 உளுந்துருச்சு. இப்பெல்லாம் முன்ன மாதிரி என்னை கண்டுக்க மாட்டேங்கிற, பார்த்தா பேச கூட மாட்டேங்கிற, சிரிக்க மாட்டேங்கிற. ஏன், என்னாச்சு? சாரி, நான் வேற ஒருத்தர லவ் பண்றேன். லவ் பண்றியா? யார? ஆஸ்திரேலியக்காரன் ஆர் அமெரிக்கக்காரன்? இல்ல இல்ல, ஹிந்திக்காரன். ஹிந்திக்காரன்? டேய் சுரேஷ், யாழை எடுத்துட்டு போயிட்டீங்களடா, திருப்பி குடுறா யாழை. கவலைப்படாத பையா, அடுத்த வாரம் நம்ம சித்தி பொண்ணு ஊர்ல இருந்து வருது, அதை கட் பண்ணி என்ஜாய் பண்ணு. ஓ சித்தி பொண்ணா, அது ஒன்ன மாதிரி தாண்டா இருக்கும். போ, உங்க பாஸ் ஒன்ன வேலையை விட்டு தூக்கிட்டு என்ன வேலைக்கு வச்சிட்டாரு. என்னையவே வெளியே அனுப்புறீல? எப்படி ரேஷன் அரிசி வாங்க எங்க வீட்டுக்கு வந்ததாண்டா ஆகணும். நீ நம்மளுக்கு நேத்தே ரேஷன் கார்டு வந்துருச்சு. போ போ. ரேஷன் கார்டு வாங்கிட்டீங்களா? நல்லதுக்கே காலம் இல்லடா. இதே கடையில் எத்தனை ராத்திரி பகல் உழைச்சிருப்பேன், பகல இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சிருப்பேன். என்னவே வெளியே அனுப்புறீங்களே, போறேன்டா. இது என் தாய் மண்ணுடா. இதே தமிழ்நாட்டில் இன்னொரு கடையை போட்டு முன்னுக்கு வந்து காட்டுறேன்டா. பாருங்கடா நீங்களா. தலைமகனி கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. உன் தந்தை தெய்வம் தானடா. யாரு நம் மகன் மாதிரி? மகனே, என்னடா வாழ வைக்கிறேன் தென்னை வைக்கிறேன்னு கடைசியில பிரிவினை பேசாதுன்னு சொன்ன உனக்கு செய்வனை வச்சுட்டு போயிட்டான். தனிமை கண்டு மயங்கா.